கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேர்களே, நாட்டின் 75வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் டெல்லியில் பிரதமர் உரையாற்றினார். இந்த 75 ஆண்டு காலத்தில் இந்தியா சந்தித்து வந்த சவால்கள், கடந்து வந்த சவால்கள், இந்தியாவினுடைய சாதனைகள் என்ன என்பதெல்லாம் பேசினார். குறிப்பாக இந்தியாவுடைய வளர்ச்சியை வந்து ஊழல் அரித்து வருவதாக குறிப்பிட்டு பேசினார். ஆக அந்த அடிப்படையில் வாரிசு அரசியலே ஊழலுக்கு காரணம் என்ற பிரதமரின் பேச்சு யதார்த்தமா மிகையா, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள், விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறேன். வலதுசாரி சிந்தனையாளர் குமார் அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அதே போல் காங்கிரஸ் சார்பாக இதயத்துள்ள அரங்கத்திற்கு வந்துள்ளார், அவரையும் வரவேற்கும். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக டாக்டர் ரவீந்திரநாத்தும் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்களும் இணைய உள்ளார்கள். முதல்ல இதயத்துள்ளா சார் கிட்ட என்னுடைய கேள்வியை முன்வைக்க சொல்லுங்க. இந்த 75வது சுதந்திர தினம், நாடு வந்து காங்கிரஸ் தலைமையில் நிறைய சுதந்திர தினத்தை கொண்டாடி பார்த்து விட்டது. பாஜக தலைமையில் எனக்கு 3வது சுதந்திர கொண்டாட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமர் தொடர்ச்சியாக 2வது சுதந்திர தினத்தை கொண்டாடி உரையாற்றி இருக்கிறார். உங்கள் முதற்கட்ட கருத்துக்களை பதிவு பண்ணு. பிரதமர் அவர்கள் கொடியேற்றுவதை பேசுவதற்கு முன்பு தமிழகத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஐயா நல்ல கண் அவர்களுக்கு ஒரு தூய்மையான மாமனிதர், அவருக்கு தகைசால் விருது ஒன்றை தந்திருக்கிறார். அவர் தகை சார்ந்தவர் என்பதை அற்புதமாக விளக்கியிருக்கார். தன்னுடைய 5000 ரூபாயை சேர்த்து 10,05,000 ரூபாயாக மீண்டும் மக்களுக்காக அந்த பணத்தை அர்ப்பணித்திருக்கிறார். அர்ப்பணிப்பு என்றால் இதான். அந்த நேரத்திலே அவரை நாம் பாராட்டுவோம். 2-3 வாரங்களுக்கு முன்பு அவர் கையால் நான் ஒரு விருது பெற்றேன். ஏறத்தாழ 3000 இடங்களிலே வட்டியில்லா கடன் மையங்களை துவங்கியதற்காக எனக்கு விருது வழங்கினார். அதை பெரிய பெருமையாக மீண்டும் அவர் கையால் பெற்றதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு புறம் இருக்கட்டும், இன்றைக்கு பிரதமர் அவர்கள் கொடியேற்றியிருக்கிறார். 52 ஆண்டுகளாக அவருடைய சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஒரு காலமும் சுதந்திர கொடியேற்றவில்லை. வெள்ளையர்களுக்கு எதிராகவும் இல்லை. அது மட்டுமல்ல, வெள்ளையர்களிடம் ஓரிருவர் தான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு வருவதற்கு முன்பு சுதந்திர போரில் ஈடுபட்டாங்க. அதில் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், சவர்கார். அவருடைய சித்தாந்தத்தை தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் கையில் வைத்திருக்கிறது. அந்த சவர்கார் அவருடைய தியாகங்களை எல்லாம் நாடு நினைவு கூற வேண்டும் இருக்கார். அவர் தியாகம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் அவர் பண்ணது என்னன்னு சொன்னால், அந்த வெள்ளையர்களிடம் மன்னிப்பு கடிதத்தை, பல கடிதத்தை எழுதி, அது மட்டுமல்ல உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன், அதாவது காட்டி கொடுப்பேன் என்பதை மறைமுகமாக சொல்லி, ரெண்டாவது அவருடைய சூ நக்கு என்று சொன்ன பொழுது அதையும் செய்து, இன்னும் சொல்லப்போனால் பென்ஷன் அவரிடம் வாங்கி, யார்கிட்ட பென்ஷன் வாங்கி, வெள்ளையரிடம் விடுதலைக்கு முன்னால். அப்போ சவர்காருடைய வழி வந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த வழி வந்தவர்கள் கடிதம் எழுதுனது தொடர்பாகவோ அல்லது அந்த ஷூவை நக்குனாங்கிறது தொடர்பாகவோ ஆதாரங்கள் இருக்கு, கையில் இருக்கிற ஆதாரம். உங்களுக்கு வேண்டுமென்றால் பெரிதாக போட்டு நான் என்ன ஆதாரம் இருக்குது, அதாவது அந்த படம், புகைப்படம், நிழல் படம் என்னிடம் இருக்கிறது, நான் கையிலே வைத்திருக்கிறேன். இந்த கேள்வி கேட்பீர்கள் எனக்கு தெரியும், அதனால் வைத்திருக்கேன். இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் சமூக ஊடகங்களில் கூட வந்திருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்கள் 50 ஆண்டுகள் தேசிய கொடியை வணங்காதவர்களை இன்றைக்கு நம்முடைய தேசிய கொடி அவர்களை வணங்க வைத்திருக்கிறது, நாடுதோறும் ஏற்ற வைத்திருக்கிறது. நம் தேசிய கொடியையும் அந்த கொடிக்கு பின்னால் இருந்த மகாத்மா காந்தி, நேரு போன்றவர்களை, அபுல் கலாம், ஆசாத், பட்டேல் போன்றவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கணும். ஒரு தேசிய கொடி அதற்கு எதிரானவர்களை ஆதரவாளர்களாக ஆக்கியிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு பிரதமர் கொடியேற்றியதை நாம் வரவேற்கிறோம். ஒன்று, ரெண்டாவது, இன்றைக்கு பிரதமர் அவர்கள் சொல்லும் பொழுது ஜனநாயகத்தை பற்றி பேசியிருக்கிறார். இன்றைக்கு உலகளாவிய அளவிலே இந்தியாவிலே ஜனநாயகம் மிக கெட்டு போனதாக யுஎனில் பேசப்படுகிறது, ஐரோப்பாவில் பேசப்படுகிறது, லண்டனில், இதெல்லாம் எடுத்து அவர்கள் போராட்டமே செய்தார்கள் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்று. இது உரம் இருக்கட்டும். ஏதோ டிஜிட்டல், அந்த டிஜிட்டலில் நாம் தான் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்க ஏதோ கண்டுபிடிச்சது இல்லை. இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் தான் தொலைக்காட்சி வந்தது, வண்ண தொலைக்காட்சி வந்தது.
அதனால் இந்திரா காந்தி நான் தான் தொலைக்காட்சிக்கு காரணம் என்று சொல்லியிருக்க முடியாது. கைபேசி தொலைபேசி இந்த ரெண்டும் உலகத்தில் எந்த நாடுகளிலும் அதிகமாக வராத பொழுது இந்தியாவிலே நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். அதற்காக தொலைத்தொடர்புத்துறையிலே ஒரு பெரிய புரட்சியை செய்தார். அதற்காக ராஜீவ்காந்தி என் காலத்தில் என்னால் தான் கைபேசி தொலைபேசியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எப்படியோ அது மாதிரி. நீங்கள் உங்கள் காலத்தில் தொலைபேசி வந்துச்சுன்னா இப்போ 5G வரைக்கும் கொண்டு வந்துட்டார் மோடி. அதைத்தான் இந்த நீங்களே சொல்கிறீங்க பாருங்க, அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்க வேண்டாமா? ஊடகங்கள் செய்கிற வேலை 5G என்பது தானாக வரும், 2G வந்தால் 3G வரும், 3G வந்தால் தொலைபேசி தானாக வராதா? வரும் தொலைபேசி தானாக வராதா? அதான் 5G சொன்னீங்க இல்லையா, தொலைபேசி யாரோ கண்டுபிடித்தது, எந்த நாட்டிலேயோ கண்டுபிடித்தது நமக்கு வந்தது, அதை இந்த நாட்டிலே பிரபலியப்படுத்தினார் அவர். நான் தான் பிரபலியப்படுத்தினேன்னு சொல்லலைன்னு சொல்ல வர்றேன். நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 5G நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னா 5G என்பது அலைக்கற்றை, அது காலகாலத்தில் வந்துடும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் வருவது வந்து அது வந்து இயற்கை. சார், அதை ஒரு 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 வலுவான அரசு இல்லாமல், ஒரு முன்னோக்கிய சிந்தனை கொண்ட ஒரு பிரதமர் இல்லாமல் அதை ஒரு நாடு செயல்படுத்த முடியுமா? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? கேள்வி. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் வந்துருச்சு டிஜிட்டல் மணி, இந்த நாட்டில் மட்டும் இல்லை. அந்த நாட்டில் சில நாடுகளில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வரும். நரசிம்மராவ் காலத்தில் நிறைய பப்ளிக் பூத் தொலைபேசிகள் வந்ததுங்கிற விஷயத்தையே நீங்கள் பெரிய கிரெடிட்டாக எடுத்துக்கிட்டு. ராஜீவ்காந்தி காலத்தில் நான் கிரெடிட்டாகவே சொல்லலை, நான் அதைத்தான் நான் இப்போ சொல்லிட்டு வர்றேன். நாங்கள் அதை ஒரு பெரிய கிரெடிட்டாக நாங்கள் தான் எல்லாம் என்று சொல்லவில்லை, அது காலத்தின் கட்டாயம். ஒன்று வார்த்தைக்கு வார்த்தை காங்கிரஸ் ஆட்சியில்னு சொல்கிறீங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க செஞ்சால் கூட அது காலத்தின் கட்டாயம் என்று தான் சொன்னார்கள். இப்போ நரசிம்மராவுக்கு கூட கிரெடிட் கொடுக்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. கிரெடிட் கொடுக்கல, அதை அவர் பலப்படுத்தி இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாம் நாங்கள் தான் செஞ்சோம், கண்டுபிடிச்சதை நாங்கள்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க பாருங்க மக்கள் மத்தியில். இப்போ 5G என்பது சார், நீங்கள் சொல்ற ஒரு இன்னைக்கு இருக்க பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற சூழலில் நாட ஒரு நிலையான கவர்மெண்ட்டு ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி எடுத்து கொண்டு போயிட்டுருக்கும்போது ஒன்றுமே இல்லாத செய்யாத பிரதமர் மாதிரி நீங்கள் உங்களுடைய டோன் இருக்கு. சொல்கிறது தான் நான் வர்றேன். அப்போ அவர் எதுவுமே சாதிக்கலன்றீங்க? செஞ்சார், அவர் வந்து சொன்னதை செஞ்சுருந்தா, டீசல் விலையை பாதியாக குறைப்பேன்னு சொல்லியிருந்தா அவர் அதை செய்தார். அவர் செய்தார்னு அர்த்தம், பெட்ரோல் விலையை கேஸ் விலையை 419 ரூபாய் இருக்கும் பொழுது நாங்கள் பாதியாக குறைப்போம் சொல்றதை இன்னைக்கு 200 ரூபாய்க்கு கேஸ் விலையை வித்தார்னா அவர் செஞ்சது, மோடி செஞ்சார் நான் ஒத்துக்குவேன். இது 2G வந்து மன்மோகன் சிங் கண்டுபிடிக்கல, பிரதமர் மன்மோகன் சிங் கண்டுபிடிக்கல. 3G பிரதமர் மன்மோகன் சிங் கொண்டு வரல, கண்டுபிடிக்கல. அல்லது 4G வந்து நம்முடைய பிரதமர் மோடி கண்டுபிடிக்கல, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நான் சொல்கிறது மக்களுக்கு தெளிவாக விளங்கும். ஏன்னா இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் ஒன்று ஒன்றா வரும். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் வந்ததுன்னு சொல்லிக்கும் போது அது காங்கிரஸ் இல்லாமல் வேற யார் ஆட்சி இருந்தால் கூட வந்திருக்கலாம் இல்லையா? அப்போ காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லி கிரெடிட் எடுத்து. அதைத்தான் உங்களுக்கு இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த ஆட்சி இருந்தாலும் அந்தந்த ஆட்சியில் வரும். விவசாய புரட்சியை என்னை இந்திரா காந்தி செய்தார்கள். நாட்டில் தன்னிறைவு என்பது எப்போ ஏற்பட்டது? 1980 உணவு, அதுவரை உணவு இறக்குமதியானது. இந்திரா காந்தி அவர்கள் அதை இந்தியாவில் ஒரு தன்னிறைவு பசுமை புரட்சி, அதற்கு காரணமாக இருந்தவர் தமிழ் மண்ணை சார்ந்த சி சுப்பிரமணியம். வெளிநாட்டிலிருந்து இந்தியா பொம்மைகள் இறக்குமதி செய்வதை 70% மேலே குறைந்து விட்டதுன்னு பிரதமர் சொல்கிறாரு, புள்ளி விவரங்களோடு சொல்கிறாங்க. இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளுக்கு இந்தியா இன்றைக்கு விமானத்தை விற்க தொடங்கி விட்டது. இதெல்லாம் வந்து ஒரு சுயசார்பு இதனுடைய அடிப்படை இது இல்லையா? அசம்பிள் வேற, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நான் ஒரே ஒரு விஷயம், ஒரு நீங்கள் கேட்டதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது இந்தியா வந்து ஒன்றுமே இல்லாதிலிருந்து உருவாக்கப்பட்டது, அந்த காங்கிரஸ் காலத்தில் உருவானது. இருப்பதை இழந்தது. இப்போ தேசிய கொடி இந்தியாவில் கொடி தயாரிக்க முடியாதா? இன்றைக்கி ஏற்றுமதி குறைந்து சைனாவிலிருந்து இறக்குமதி கூடி இருக்கிறதே தேசிய கொடி சிலைகள். இந்தியாவில் செய்ய வேண்டிய சிலைகளும் தேசிய கொடிகளையும் வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம், பட்டாசை வெளிநாட்டில் வாங்குகிறோமே. இன்னைக்கு பட்டாசு தொழிலாளர்கள் சொல்வது எல்லாமே போய், அவர் பொய். ஜேபி பிரதமர் என்பதற்காக நான் சொல்கிறேன், அவர் சொல்லுக்கும் ஜனநாயகம் என்ற சொல்லுக்கும் உண்மை கிடையாது. டிஜிட்டல் இந்தியா சொல்வதற்கும் உண்மை கிடையாது. மேக் இன் இந்தியா சொல்வதும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 500,000 தொழில்கள், குறு சிறு தொழில்கள் மூழ்கி போய்விட்டது, ஒன்றுமில்லாமல் போயிட்டது. அவர் சொல்வதெல்லாம் பொய் என்பதற்காக அந்த மேடையிலே உட்கார்ந்து கொண்டு கடந்த 7 ஆண்டுகளாக நாங்கள் 5 பில்லியன்
அதாவது ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் ஒன்று தொடர்ந்து சொல்றாரு. அப்ப தொடர்ந்து போய் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு சொன்னதுக்கெல்லாம் இருந்த இந்தியா வீழ்ந்து இந்த இந்தியா மீண்டும் எழணும்னா இன்னும் 25 ஆண்டுகள் வரும்னு அவர் சொல்றாரு. அந்த ஒரு உண்மையை மட்டும் சொல்றாரு. இனி இந்தியா ஒரு தன்னிறைவை நோக்கி வரணும்னு சொன்னா 25 ஆண்டுகள் ஆகும்னு சொல்றாரு. பாருங்க, இன்றைக்கு பின்னடைவை நோக்கி 8 வருஷத்துல இந்தியா போனதுனால பிரதமர் அவர்கள் சொன்ன உண்மை, ஒரே ஒரு உண்மை, இன்னும் இந்தியா முன்னேறல, 25 ஆண்டுகள் கழித்து நான் முன்னேறுவோம்னு சொல்றாரு. சரி, ஓகே, நிச்சயமாக. குமார் சார், ஒரு தேசிய கொடியை கூட வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சூழல், ஆனால் சுயசார்பு இந்தியா அப்படின்னு பேசிக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதி எதையுமே காப்பாற்றலை. ஆனால் நாட்டில் இயல்பாக நடக்கிற எல்லா வளர்ச்சிகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் பிரதமர் கிரெடிட் எடுத்துக்கிறாரு. ஆனால் அதே நேரம் கொடுத்த வாக்குறுதி எதையுமே காப்பாற்றலை. 75வது சுதந்திர தினத்தன்று பிரதமர் பொய் சொல்கிறாருன்றார். இதயத்துள்ளா காங்கிரஸ் தலைவர் அவர் அப்படி தான் பேசுவார். அதில் நமக்கு ஆச்சரியம் வர வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு இப்போ இவ்வளோ குறை சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ இந்த மக்களுக்கு இதை பற்றி இவ்வளோ இவருக்குத்தப்பட்டது மக்களுக்கு படாமல் எப்படி இருந்திருக்கு? மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இவருக்கு தெரிஞ்சது பூரா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அல்லது மக்கள் வந்து இப்போ ஒழுங்காக யோசிக்கலையா என்ன ஏதுன்னு தெரியல. 1980 ரெண்டு எம்பிக்களை வச்சு பாராளுமன்றத்தில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அடுத்த 40 வருஷத்தில் ஒரு தனி மெஜாரிட்டி தனி பெரும்பான்மையை பிடிச்சி பிஜேபி ஆட்சி நடந்துகிட்ருக்கு. 18 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்குது. உலகம் பூரா பாராட்டிகிட்ருக்கு. உலகத்தில் வரக்கூடிய முன்னணி பத்திரிகைகள்லாம் இந்தியாவுடைய வருவது மட்டுமே சாதனை இல்லை. இல்லை சார், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன சாதிச்சிங்கன்னு கேட்குறாரு. அது அந்த வார்த்தை தவறு. எப்படின்னா, இதுக்கு வந்து செக் பாயிண்ட் வந்து தேர்தல் தான். மக்கள்கிட்ட வந்து தேர்தலில் தான் தெரியும் இந்த கட்சி என்ன பண்ணுச்சு. 5 வருஷம் ஆட்சிக்கு கொடுத்தோமே, இவர்கிட்ட மோடி ஆட்சி செய்தார், இவர் என்ன பண்ணார், இவரால் என்ன நடந்திருக்கு நன்மை நாட்டுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற இடம்தான் அந்த எலெக்ஷனுக்கு மாணவர்களுக்கு எக்ஸாம் வச்சது போல தான். அந்த டைமில் தான் அவங்க திரும்ப அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்கு நல்லது நடந்திருக்கு, மக்கள் உணர்றாங்க. நல்லது நடந்திருக்குன்றீங்களே, என்ன நல்லது நடந்திருக்கு? கேஸ் விலை குறையுன்னாரு. இன்றைக்கி கேஸ் விலை 5 மடங்கு அதிகமாக சொல்கிறேன். எனக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? தொழில்துறையில் வந்து தொழில்துறை நாட்டின் 75வது சுதந்திர தினத்தில் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் செய்த தியாகங்களுக்கு மத்தியில் சவர்க்கர் பெயரை சொல்லி சுதந்திரத்தை கொச்சைப்படுத்துகிறாரு பிரதமருங்கிறாங்க சோனியா. ஆனால் அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. அவங்க இப்போ இருக்கிற நெருக்கடியில் அதை சொல்லத்தானே செய்வாங்க. சவர்க்கர் வந்து அவருடைய அந்தமான் சிறையில் அவர் தப்பிச்சு வந்தது, அதை பெருசாக எடுத்துகிட்டு பேசுவாங்க. தப்பிச்சதுன்னு பார்த்தா சுபாஷ் சந்திரபோஸ் தப்பிச்சிருக்காரு. சுபாஷ் தப்பிச்சது மட்டும் இல்லை சார், இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கே கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள். கொஞ்சம் கேளுங்க. அதாவது திலகர் பெருமகனார் கோபாலகிருஷ்ண காங்கிரஸ் 1885 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த ஏஓ ஹியூம் ஆரம்பித்தார். ஆரம்பித்த காலத்திலேயே அதில் ரெண்டு அணி வந்துட்டு மிதவாதம் தீவிரவாதம் வந்தது. அதில் வந்து கோகலே வந்து கோகலேவுடைய கனவு என்னென்னா, இந்த நாடு அடிமைப்பட்டதுக்கு காரணம் என்ன, மத ரீதியாக தான் இந்த நாடுகள்லாம் அடிமைப்பட்டிருக்கு, மத ஒற்றுமை நம்மகிட்ட இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்த சக்திகள் எல்லாமே மதத்தினுடைய பலத்தால் வந்து தான், ஆரம்பத்தில் முகலாயர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெள்ளக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து வரும்போதே ஒரு மத அடிப்படையோடு வந்து தான் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இங்கே இருக்கிற மக்களையும் மதமாற்றம் பண்ணி இங்கே அவங்களுடைய சென்த்தை ஜாஸ்தி பண்ணி தான் நம்ம நாட்டை அடிமைப்படுத்திட்டாங்க. ஆகவே நம்ம நாட்டில் இருக்கிற மதங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி 1500 ஆரம்பித்த ஒரு அந்த கான்செப்ட் வந்து 18வது நூற்றாண்டு ரொம்ப சீரியஸ் ஆகிவிட்டது. இந்தியாவில் உள்ள முனிவர்கள் சித்தர்கள் இந்த இந்து மதவாதிகள் ஆன்மீகவாதிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மதத்தை கட்டமைக்கணும், மதத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், மதத்தின் வழியாக மக்களை கோஆர்டினேட் பண்ணணும், மதத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டை ஒருமைப்படுத்தி மக்கள் சக்தியை திரட்டணுங்கிற முடிவு எடுத்தாங்க. அந்த பொறி தட்டினது கோகலேக்கு தான். அவர் தான், அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த கனவு நிறைவேற்றுறதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். 1921 இறந்துட்டார். அதனுடைய அந்த கனவை நிறைவேற்றினது தான் ஹெக்டேவார். அவர் தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்தவர். அவர் தான் ராஷ்டிரிய சுயசேவக் சங்கன்னு ஆரம்பித்தார்.
அதில் அந்த அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறமா கோல்வாக்கர் வந்தார், இப்போ பல தலைவர்கள் வந்தாங்க. அந்த காலகட்டம்தான் 1905 தான் முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது, 1905 தான் இந்து மகாசபா ஆரம்பிக்கப்பட்டது. முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்ட போக காலத்திலேயே முஸ்லீம் மதத்தின் பேரில் எந்த கட்சிக்கும் நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு நேரு பட்டேல் போன்றவர்கள் சொன்னார்கள். 1938 உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் 4 தொகுதியில் முஸ்லீம் லீக் ஜெயித்து விட்டது. ஜெயித்ததுனால் ஆனால் காங்கிரஸோட கூட்டணியில் ஜெயித்தது. ஜெயித்ததுக்கு பிறகு எங்களுக்கு தனியாக மந்திரி பதவி வேணும்னு கேட்டாங்க. முஸ்லீம் லீக் அப்படி கொடுக்க முடியாது, காங்கிரஸில் இருக்குன்னாங்க. அன்னைக்கு தான் பிளவுக்கான விதைகள் அன்னைக்கு தான் விதைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நான் அது ரொம்ப பெருசாகி இப்போ பிரிவினையில் போய் முடிந்தது. இதுதான் அன்னைக்கு உள்ள வரலாறு. ஆகையினால் இந்த சவார்க்கரை வந்து குறை சொல்கிறதோ மற்ற இது குறை சொல்கிறது அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவர் பெரிய தியாகி. அதில் ஒன்றும் அதில் ஒரு 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 மனிதருடைய மொத்த வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல சர்க்கிள் இருக்கலாம். அதுக்காக அவர் தேசத்தை காட்டி கொடுத்தாரு, தேசத்துக்கு அது அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவர் மாசற்ற ஒரு பெரிய தியாகி. ஒன்று ரெண்டாவது பிரதமரோட உரையை எப்படி பார்க்குறீங்க? பிரதமரோட உரை வந்து ஒவ்வொரு அங்குல அங்குலமாக அவர் சொல்லியிருக்கார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்காரு. டிஜிட்டல் இந்தியா வாரிசு அரசியலை பற்றி சொல்லி, வாரிசு அரசியல் வந்து நம்ம நாட்டை வந்து கரையாரிச்சு. காரணம் வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் தான். அதாவது ஜனநாயக உலகத்தில் ஒரு ஆரம்பத்தில் வந்து மனிதன் மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்தான், அதை மாமிசத்தை உண்டு வாழ்ந்தான். அதுக்கப்புறம் மன்னராட்சி வந்தது. மன்னராட்சிக்கு பிறகு அதில் நியாயம் தர்மம் இல்லைங்கிறதுனால பல்வேறு வகையான ஆட்சி முறைகள் வந்தது. சர்வாதிகார ஆட்சி வந்தது, டிக்டேட்டர்ஷிப் ஆட்சி வந்தது, யதேச்சதிகார ஆட்சி வந்தது, முதலாளித்துவ ஆட்சி வந்தது. இது எல்லா ஆட்சியை விடையும், கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது, எல்லா ஆட்சியை விடையும் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மக்களுக்காக ஒரு ஆட்சி வேணுங்கிற சொல்கிற ஆட்சி தான் அந்த ஜனநாயக ஆட்சி. அந்த ஜனநாயகத்தில்னா மக்களுக்கு எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும். அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தொண்டன், அதில் தன்னை அர்ப்பணிக்கிற தொண்டனுக்கு அதில் வந்து பிரதிநிதித்துவம் இருக்கணும். அவன் படிப்படியாக முன்னுக்கு வரணும், படிப்படியாக முன்னுக்கு. இப்போ அண்ணன் இதயத்துள்ளா இருக்காங்கன்னா, அவங்க எனக்கு தெரிய சின்ன வயசுலேருந்து காங்கிரஸில் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் அவங்களெலாம் வரணும்னு நான் எப்போ பல இடத்துல சொல்லியிருக்கேன். பிரதிநிதித்துவம் வரணும் மக்கள், அப்போ தான் அது ஜனநாயகம். அதை விட்டுட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் பகன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் சொத்துக்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்கள்கிட்ட வந்து அது ரெக்கனைஸ் ஆகாது. நிச்சயமாக நான் மறுபடியும் அடுத்த ரவுண்டு நான் உங்ககிட்ட வரேன். ரவீந்திரநாத் சார், பிரதமருடைய சுதந்திர தின உரை உங்களுக்கு எதை வெளிப்படுத்துது? எதையாவது செஞ்சுட்டு தான் பிரதமர் பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பிரதமர் சொல்லாமலே பேசிக்கிட்டே மட்டும்தான் இருக்காரு அப்படின்றீங்களா? ஊழல் நாட்டை அறிக்குதுன்னு சொல்லியிருக்காரு, அதை யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு? இப்போ இருக்கிற ஆட்சியில் ஊழல் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தீராவேசமான ஒரு அர்த்தமற்ற பொருளற்ற பேச்சுதான் நீங்க பேசியிருக்காரு. வழக்கமாக சுதந்திர தினத்தை பேசக்கூடிய பேச்சு இப்படிதான் இருக்கும். ஒரு மணி நேரம் பேசுவாரு, வீராவேசமா பேசுவாரு, ஒன்றும் இருக்காதுல்ல. சில திட்டங்களை, மோசமான திட்டங்களை, மக்கள் எதிரான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவாரு. பிரதமர் ஏதாவது புதிதாக அறிவிக்க போறாருன்னு சொன்னாலே மக்களுக்கு பயம் வந்துடும், ஏன்னா அப்படிதான் அறிவிப்புலாம் வெளியிட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவர் சொன்ன கருத்துல எல்லாம் அபத்தமான கருத்துக்கள். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு அரசியல் ரீதியான புரிந்து கொள்ள இல்லை, பொருளாதார ரீதியான விஷயங்களை புரிந்து கொள்ள இல்லைங்கிறத இன்னைக்கு நிறுவனம் நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. ஊழலுக்கு காரணம் என்னங்க? ஊழலுக்கு காரணம் முதலாளித்துவம், ஊழலுக்கு காரணம் கூட்டுக்களவாணி முதலாளித்துவம், கார்பரேட்டுகள். அதே போலவே சுரண்டலை தீவிரப்படுத்துவதற்க கார்பரேட் போடக்கூடிய போட்டி, ஏகபோக முதலாளிகள் ஏற்படக்கூடிய போட்டி தான் ஊழலுக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் அதை மறைத்து விட்டு ஏதோ பரம்பரை அரசியல், குடும்ப அரசியல் தான் காரணம் சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஊழலே கிடையாதா? எவ்வளோ ஊழல்? யூடிஐ ஊழல், யூரியா ஊழல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலிகாம் ஊழல், இந்த மாதிரி ஏராளமான ஊழல், பிஜேபி சபைப்பெட்டி ஊழல், எவ்வளோ ஊழல் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் எடியூரப்பா இருந்தவங்க மிகப்பெரிய ஊழல், அவரே ஊழல் குற்றச்சாட்டு காலாடினாரு. மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல், மருத்துவர்களில் மாணவர் சேர்க்கையில் ஊழல், கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள ஊழல். அதுல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள், அவங்க மக, ஆளுநர், ஆளுநர் மக உள்ளிட்ட அனைவரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலை இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம். அதனால என்ன சொல்றீங்க, இதுக்கு அது சரியா போச்சுன்றீங்களா? இல்ல, அப்படிலாம் சரியா போகணும்னு நான் சொல்ல வரல. ஊழல் வந்து பல காரணங்களுக்கு, மிக முக்கியமான காரணம் வந்து கார்பரேட் நிறுவனங்கள்
மேலும் மேலும் லாபத்தை சம்பாதிக்க நோக்கத்தோடு போட்டி போட்டு செயல்படக்கூடிய இதுல வந்து ஊழல் என்பது ஊட்டெடுக்குது, ஊழல் இருந்து பிறக்குறதாக நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஆனா ஊழலுக்கு ஊட்டிருக்க வந்து கார்பரேட் முதலாளித்துவம், ஏகபோக முதலாளித்துவம் தான். ஆனா குடும்ப அரசியல் தான் காரணம் பிரதமர் சொல்றது சரியல்ல, மேம்போக்கான வாதம். சரி, இந்தியா ஒரு சுயசார்பு நாடா உருவாகிக்கிட்டு இருக்குன்றாரு, நிறைய உதாரணங்களோட சொல்லிட்டு இருக்காரு. அதான் இதயத்துல சார் தெளிவா சொல்லிட்டாரு, தேசிய கொடி கூட வெளிநாட்டுல இறக்குமதி பண்ணிருக்கீங்க, அப்புறம் நீங்க வந்து சுயசார்போட இருக்கீங்க. மூலப்பொருள் அதிகமா சீனால இருந்து இறக்குமதி பண்றோம், அதே போல சீனால இருந்து பெறக்கூடிய பொருட்களை வந்து நம்ம தடை செய்யணும், அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடாது, பொருள் வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஆண்டு அதிகமாக நம்ம வந்து இறக்குமதி செஞ்சு சீனால இருந்து தான், சீனாவுக்கு ஏற்றுமதி செஞ்சோட இறக்குமதி அதிகம், பல நாடுகள் ஒப்பிடும்போது சீனால இறக்குமதி அதிகம். அப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்புறம் பொம்மையை பத்தி அவர் பேசுறாரு, பொம்மை மட்டுமே ஒரு இதா பார்க்க முடியுமா என்ன? இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வல்லபாய் பட்டேல் சிலை வைப்பதற்கான இதே வந்து சீனால இருந்தாலும் இறக்குமதி பண்ணாங்க. அப்ப இந்த நாட்டுல வந்து ஏதாச்சும் நினைவு சின்ன உருவாக்கணும் கூட சீனால இருந்து இறக்குமதி பண்றாங்க, கொடியை சீனால இருந்து இறக்குமதி பண்றாங்க, அதே மாதிரி தீபாவளிக்கான பட்டாசு வந்து சீனால இருந்து இறக்குமதி பண்றாங்க. எல்லாமே நீங்க சீனால இருந்து இறக்குமதி பண்ணிட்டு விமானங்களை இப்ப வெளிநாடுகளுக்கு விக்கிற ஒப்புதல் போடப்பட்டிருக்கு சார், இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டீங்களா, கவனத்துல எடுத்துக்க மாட்டீங்களா? இதெல்லாம் நீண்ட காலமாக நாம செஞ்ச முயற்சி, மோடியுடைய சாதனை கிடையாது, மோடியுடைய சாதனை கிடையாது. இந்தியாவில வந்து மருந்து பொருள் ஏற்றுமதி செஞ்சோம்னா காரணம் ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வெளிநாட்டு கம்பெனிகள் கொள்ளையடிக்கிற பார்த்து இந்தியாவில பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கணும் நினைச்சாரு. அதுக்காக சோவியத் யூனியனுடைய ஒத்துழைப்போட ஐடிபிஎல் என்ற பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினார், அதுதான் அடித்தளம் போட்டுச்சு. அந்த ஐடிபிஎல் தான் இந்தியாவுடைய மருந்து பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திருச்சு, ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த நிலையில மருந்து கொடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்திரா காந்தியோட ஆட்சி காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த பேட்டன் ஆக்ட்ல திருத்தத்தை கொண்டு வந்தாங்க, அதன் மூலமா பாத்தீங்கன்னா 20 ஆண்டு காலத்துல இருந்த பேட்டன் ரைட்டை வந்து அவங்க வந்து 5 ஆண்டுகளா 6 ஆண்டுகளா குறைச்சாங்க. அதேபோல பொருளுக்கான பேட்டன் ரைட் என்பதை ரத்து செஞ்சுட்டு ப்ராசஸ் மட்டும் பேட்டன் ரைட்டை கொண்டு வந்தாங்க. இதனால இந்தியாவில் ஏராளமான பொதுத்துறை நிறுவனம் உருவானுச்சு, அதே போல தனியார் துறை மருந்து உற்பத்தி நிறுவனம் உருவானுச்சு. அதன் மூலமா இந்தியா வந்து இன்னைக்கு உலகத்துக்கே மருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாரா மாறினுச்சு. அதுபோல மொராஜி தேசாய் பிரதமராக இருக்கின்ற பொழுது அவர் வந்து ஹாத்தி கமிட்டி ஒரு கமிட்டி அமைச்சு அதன் மூலமாக பல்வேறு அத்தியாவசிய மருந்துகளை கட்டுப்படுத்தினாரு. அப்ப வந்து ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மொராஜி தேசாய் அவருடைய சாதனையின் காரணமாக தான் இன்னைக்கு வந்து மருந்துகளை வந்து வெளிநாடுகளும் குறைந்த நிலையில் ஏற்றுமதி பண்றவங்களுடைய இல்லை கிஞ்சிட்டு வந்து மோடி அவருடைய பங்கு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனா 2014 மோடி அவர்கள் ஆட்சி வருகின்ற பொழுது முத முதல்ல அவர் என்ன செஞ்சாருக்க, இந்த பேட்டன் ஆக்ட்ல வந்து திருத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் அமெரிக்காவே போனார், அந்த உறுதிமொழி கொடுத்து தான் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார். அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல மெடிக்கல் டிவைசஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ல ஃபாரின் டைரக்ட் சொல்லி 100% அனுமதிக்கிறேன் சொன்னாரு. இதெல்லாம் வந்து மோடி ஆட்சியுடைய சாதனை, சாதனை மிக மோசமான மக்கள் விரோதமான சாதனை இது. அதனால இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா எந்த விதத்திலும் இந்தியாவுடைய தற்சாப்பை வளர்ப்பதற்கோ இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கோ சாதனை ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார கிடைப்பதற்கோ எந்த விதமான செய்யல. ஒரே ஒரு சாதனை என்ன பண்ணாருக்க, 2014 தேர்தலில் அவர் ஏரோப்ளைன் கொடுத்து பிரச்சார உதவிய அதானிய உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் மாற்றி காமிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்க ஒரே நபர் வந்து இந்தியாவில் அதானி தான். அப்படிப்பட்ட மாபெரும் சாதனையை செய்து காட்டியவர் மோடி அவர்கள் தான். தன்னுடைய நண்பரை மிகப்பெரிய அளவுக்கு ஒரே நாள்ல 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கூடிய மாற்றிய பெருமை வந்து மோடி அவர்கள் தான் சேரும். இந்த மாதிரி வேற எந்த பிரதமரும் செய்யல, ஜவஹர்லால் நேரு செய்யல, விபி சிங்கும் செய்யல, வேற யாருமே செய்யல. அப்ப அந்த சாதனைக்குள்ள வேற சர்வதேச பத்திரிகைக்கெல்லாம் மோடியை ஒரு சர்வதேச தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார்னு சொல்லி கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல எந்த பத்திரிகை சொல்லுங்க? சரி, இல்ல இல்ல, நீங்க இந்த சமயத்துல ஒரு நாட்டோட பிரதமர் எதுவுமே சாதிக்கல, வெறும் வெற்று பேச்சால மட்டுமே ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. நான் இதுக்கான பதில நம்ம தொடர்ந்து பேசலாம், சோமு கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். சோமு சார், இந்த கேள்வி உங்களுக்கானது. பிரதமர் எதையுமே சாதிக்கல, அவரோட பேச்சு வந்து ஒரு வெற்று பேச்சா தான் இருந்தது. கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேல காங்கிரஸ் ஆட்சியில நடந்த விஷயங்களை தான் சாதித்ததாக சொல்லி பேசிட்டு இருக்காருன்றார். பேசலாமா? பேசுங்க சொல்லுங்க. அதாவது மோடி அவர்கள் சாதித்தாரா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு விஷயத்த வச்சு நம்ம ரொம்ப எளிதா முடிவு பண்ணலாம்.
அதாவது இந்த சுதந்திர தின உரையில மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மக்கள் என்னுடன் ஒத்துழைத்தால் அடுத்த ஐந்து வருடங்களில் இந்தியாவை வல்லரசாக்கி காட்டுவேன், அதாவது பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் அனைத்திலும் வல்லரசாகி காட்டுவேன், மக்கள் என்னுடன் ஒத்துழைத்தால் 5 வருடங்களுக்கு முன்னாலான சுதந்திர தினம் 2017. அப்ப அந்த 5 வருடங்களும் மக்கள் ஒத்துழைக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்விய இன்றைக்கு நாடு எப்படி இருக்கு அப்படிங்கறதோட ஒப்பிட்டு பாத்துக்க வேண்டியதுதான். இவர் சாதிச்சாரா இல்லையா? இவர் இன்னைக்கு இல்ல, 5 வருடங்களுக்கு முன்னால் சுதந்திர தின உரையில அவர் சொல்றாரு மக்கள் ஒத்துழைக்கணும், நான் 5 வருஷத்துல வந்து வல்லரசாக்கிடுவேன்ட்டு. இப்ப 5 வருஷம் அந்த 17 அப்புறம் அடுத்து வந்த தேர்தலையும் இவருக்கு தான் வாக்களித்து இருக்கிறாங்க மக்கள். இப்ப மக்கள் உங்களுக்கு வந்து தானே இருக்கிறாங்க 5 வருஷத்துல. இப்ப நம்ம பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நான் புரியுற மாதிரி சொல்றேன்னா? ஹலோ, புரியுது புரியுது, நீங்க தொடர்ந்து பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. அது ஒண்ணு. அடுத்தது இன்னொரு நம்ம முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இவர் இருக்கிற குமார் சார் சொன்னாரு டக்குன்னு போற போக்குல என்ன பண்ணிட்டாரு, நேதாஜியும் நாட்டை விட்டு போகலையா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா வந்து சாவர்கரோட சொல்லிட்டாரு. இது ரொம்ப ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். அது ஒருத்தன் வந்து பயந்துறான், அவனை இன்னொருத்தன் துரத்துறானா, ரெண்டு பேரும் ஓடுறாங்கன்னு ஒரு பொதுப்படையா சொல்றது இல்லையா? அது வந்து ஒரு தவறான விஷயம். அது ஒரு வலதுசாரித்தனம்னு கூட சொல்லலாம், அது ரொம்ப தவறு அந்த ஒரு விஷயம். அடுத்தது இன்னொருது நான் குறிப்பிட வேண்டிய விஷயம், இவ்வளவு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரே இதுல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவர் சாதிச்சாரா இல்லையா அப்படிங்கறது வந்து இந்த 5 வருடத்துக்கு முன்னாடியான உரையில இருந்து இப்ப நம்ம ஒப்பிட்டுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். குறிப்பா என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த குடியேத்துங்க 3 நாளுக்கு முன்னாடி இருந்து ஏத்துங்க பண்ற பிரச்சாரம் எல்லாம் பாக்குறப்ப, இந்த கொரோனா நேரத்துல வந்து போகோ கொரோனா சாப்பாடு வச்சு கட்டிக்கிட்டு அப்புறம் வந்து இந்த விளக்கெல்லாம் புடிச்சு நின்றுகிட்டு இந்த மாடிகள்ல இருந்ததுல அது அந்த மாதிரியான ஒரு நினைவு தான் வருது. இதுதான் உண்மையிலேயே ஒரு தேசப்பட்டுல என்ன அப்படிங்கறது ஒரு சரியான ஒரு பாதை நம்ம போறோமாங்கிற ஒரு பெரிய ஐயமா இருக்கு. எல்லாரும் வீட்டுல கொடியேத்துங்கன்னு சொல்றது தவறா? இத அது கூட எப்படி ஒப்பிட முடியும்? மக்கள் வந்து சுதந்திர தினத்தையோ இல்ல சுதந்திர தினத்தோடைய அடிப்படைங்கிறது தேசப்பற்று தானே. வந்து வருடத்துல மக்கள் வந்து மனசுல வச்சுட்டுதான் இருக்கிறாங்க. இப்ப கார்கில்ல வந்து பாகிஸ்தானுடைய ஒரு போர் நடந்தது அப்படின்னா, இங்க கன்னியாகுமரியில இருக்கிறவன் தன்ட்ட காசு இருக்கு இல்லையா நகை எடுத்து கொடுக்குறான் அந்த போறதுக்கு. தெரிஞ்ச வருஷம் பட்ஜெட்ல 500,000 கோடி ராணுவத்துக்கு ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா, ஒரு எளிய மக்கள் கூட அங்க இருந்து கொண்டு போய் பணம் கொடுக்குறான். அதே போல இப்ப ஒரு மாநிலத்துல வந்து வெள்ளம் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து அவன் கஷ்டப்படுற ஆள் கூட நிதி அனுப்புறான், அங்க இருந்து இங்க அனுப்புறான். இப்ப கேரளால நடந்தப்ப தமிழ்நாட்டுல இருந்து போச்சு, தமிழ்நாடு நடக்கிறப்ப கேரளால இருந்து வந்தது. இப்படி பல உதாரணம் சொல்லலாம். மக்களுக்கு வந்து இன்றைக்கும் பல ஊராட்சிகள்ல தாழ்த்தப்பட்ட ஊராட்சி தலைவர்கள் வந்து குடியேற்ற முடியாத சூழல் இருக்கிறாங்கன்னா அப்பட்டமான செய்திகள் வந்து இருக்குது. நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அதுல யாஸ்மா எல்லாம் வெற்று முழக்கங்களாகவும் அடிப்படையிலாகவும் கொண்டு போறது. அடிப்படையில மக்கள் கிட்ட கொடுத்த உறுதி எதையுமே பிரதமர் காப்பாற்றலன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? நிச்சயமா நான் அடுத்த சுற்றுக்கு நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன் குமார். சகோதரர் அவர் சொன்னார் இல்லையா, கடந்த சுதந்திர தினத்தின் போதே அவர் சொன்னாரு, எனக்கு 5 வருஷத்துக்கு சாரி 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே வார்த்தையை சொன்னாரு, இன்னொரு 5 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, இந்தியாவை வல்லரசாக்கி காட்டுறேன்னு சொன்னாரு. இன்றைக்கு இந்தியா எப்படி இருக்கு? அப்படின்னா இந்திய மக்கள் அவருக்கு மனசாட்சி ஒத்துழைப்பு கொடுக்கலையான்னு கேட்கிறாரு. மனசாட்சி ரெண்டு ஹாட் இல்லாத ஒரே ஹாட் இருக்கிற எந்த மனிதரும் இந்த நாடு வளர்ந்துருக்குங்கிறத மறுக்க முடியாது. இல்லை இந்தியா வல்லரசு ஆகிடுச்சாங்கிறது, வல்லரசு ஆகிட்டு இருக்கு சார், ஆகும். எல்லா நாடுகளுமே சொல்லிக்கிட்டு இருக்க, உலக நாடுகளே சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற சார்,
அவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு, உறுதிமொழி கொடுத்தாரு. வல்லரசு ஆகுதுன்னா 70-60 வருஷமா நடந்த ஆட்சிக்கும் அதுல இருந்து தலை குப்புற மாட்டி எல்லாத்தையும் அடிப்படை கட்டமைப்பே மாத்திர வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்துல இருந்து எல்லா பொருளையும் குண்டு ஊசி வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப 40-45% பொருள் நம்மளே விற்கிற மாதிரி வந்திருக்கோம். ஏற்கனவே உள்ள வருஷத்துல நம்ம விற்பனையாகி நமக்கு பழமும் வந்திருக்கு. ராணுவ தளவாடங்கள் நம்ம விற்பனைக்கு தயாராயிருக்கோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் சொன்னாருன்னா நம்ம அதையே எக்ஸாக்டா புடிச்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனா 5 வருஷத்துல வல்லரசாக்கி காட்டுறேன்னா அதை நோக்கி எடுத்துட்டு போயிருக்கலாமேங்கிறது அவருடைய கேள்வி. இன்னைக்கும் இல்ல, இன்னைக்கும் இந்தியாவுடைய ட்ரேட் இம்பேலன்ஸ் பெரிய அளவுல இருக்கு, பெரிய அளவுல இருக்கு, இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். ஏன் இருக்கத்தான் செய்யும்? டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு 80 ரூபாயை நோக்கி போயிடுச்சு. இதெல்லாம் வல்லரசு நோக்கி போய்கிட்டு கடந்த 6 ஆண்டுகளில் அதாவது புது தொழில்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் 15,000% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது வந்து எப்படின்னா 417 இருந்த புது தொழில்கள் 73,000 உயர்ந்துள்ளது. அதனால தான் ஜிஎஸ்டி 1,64,000 கோடி 65,000 கோடி ஜிஎஸ்டி வருமானம். நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி 40-45% பொருட்களை இந்தியாவால் உள்ளுக்குள்ளேயே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு பெரிய அளவில் உயர்ந்து டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு உயர்ந்திருக்கும். உயர்ந்திருக்கணும், உயர்ந்திருக்கணும். இப்போதான் அது பலன் தரக்கூடிய சூழ்நிலையே உருவாகிட்டு இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுனா, ஆனால் அதற்கு பதிலு மக்கள் கிட்டேந்து வரி, ஜிஎஸ்டி வரி, டிசி வாங்குறதுக்கு, இறந்த பிணங்களை எரிப்பதற்கெல்லாம் வரியை போட்டு மக்கள் கிட்டேந்து வரியை புடுங்கறத வளர்ச்சியான்னு கேக்குறாங்க. அதுல சில குறைகள்லாம் இருக்கிறது. நான் அதெல்லாம் இப்ப சரி பண்ண போறாங்க. அதெல்லாம் அதுல சில குறைகள்லாம் இருக்கிறது. அந்த 5% போட்டது இதெல்லாம் சரி பண்ண போறாங்க. அதை பத்தி திரும்ப அடுத்த கவுன்சில் கூட்டத்தில் அதை பத்தி பேச போறாங்க. திரு சோமு அவர்கள் ஒன்று சொன்னார்கள், சவர்கரையும் சுபாஷ் சந்திர போஸ்னு ஒன்று சொன்னாங்க. நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிறத விட நான் அந்த சுபாஷ் சந்திர போஸுடைய ஆர்கனைசேஷனுக்கு செக்ரட்டரியாக இருந்தேன். 10 வருஷம் 1997-2007 நான் தான் இருந்தேன். நான் தான் அவங்களுடைய டாக்டர் அனிதா போஸை சென்னைக்கு வரவழைச்சது. நான் தான் 4 முறை இங்கே வரவழைச்சி ஃபங்க்ஷன் நடத்துனது. நான் தான் நான் வந்து நான் மானசீகமாக கடவுளுக்கு நிகராக நினைக்கக்கூடிய தலைவர் சுபாஷ் சந்திர போஸ். ஆகையினால நான் அவரை குறைத்து மதிப்பிடுறதுக்காக இதெல்லாம் சொல்லலை. சுபாஷ் சந்திர போஸும் அந்த அந்தமான் அந்த இதில் பர்மாவில் கொடி இறக்கிட்டு கொடியை ஏற்றி விட்டுட்டு அந்த டைமில் ஜப்பான் 45 ஆகஸ்ட் 17 நடந்த யுத்தத்தில் எல்லா பெரிய பாதிப்பு ஏற்படும் பொழுது அங்கே கூட இருந்தவங்கள்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் கடக்கிற வழியாக அவரை கடத்தி கூட்டிகிட்டு, அவர் நான் போரிடுறேன் என்ன ஆனாலும் நான் பார்க்குறேன்னு நான் சொன்னார். ஆனால் அவரை கடத்தி கொண்டு போய் நீங்கள் இருக்கணும், நீங்கள் இருந்து திரும்ப அந்த போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி அவரை கடத்தி கொண்டு போய் அவரை ஜப்பான் போக சொல்லி அனுப்பி வச்சாங்க. போகிற இடத்துல ஏர் கிராஸ் ஆச்சு. அது இதெல்லாம் அது வேறு கதை. அதை போல் அதை கம்பேர் பண்ணுறதுக்காக அந்தமான் சிறையில் இருந்த சவர்க்கரை தப்பிச்சு போக சொல்லி அங்கே இருந்தவங்கெல்லாம் எப்படியாவது நீங்கள் தப்பிச்சு போகணும், போனால் நீங்கள் புது முயற்சி எடுப்பீங்கிறதுக்காக கொடுத்த ஒரு உயுத்தி தானே தவிர அதை பிரச்சாரம் வெளியே வேறு மாதிரி பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவசியம் இல்லைங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேனே தவிர அவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டார். சாவர்க்கர் தப்பிச்சு போனால் இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு லீடர் வேணும்ல சார், ஒரு லீடர் வேணும்ல, ஒரு லீடரே போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது? அடுத்தால அந்த மூமெண்ட் நடத்ததுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக கூட இருந்தவங்க சொல்லி கொடுத்ததுனால நடந்த விஷயம் அது. அதனால அது அப்படி தான் நடந்தது. ரெண்டாவது, இந்தியாவை பற்றி இவர் இன்றைக்கி சுதந்திர தினத்தை அன்னைக்கு அவர் வந்து அறிவிப்புகளை வெளியிடலை. அவர் இந்த பட்ஜெட் கூட்டத்தை அன்னைக்கு போடுற மாதிரி வெளி அதெல்லாம் அவசியம் இல்லை. எந்த பிரசிடெண்ட் அறிக்கையாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் அறிக்கையாக இருந்தாலும் சரி, சித்தாந்த ரீதியாக மக்கள் லஞ்சத்தை பற்றி பேசுவாங்க, அப்புறம் டைனாஸ்டியை பற்றி பேசுவாங்க, அப்புறம் நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவாங்க, எதிர்கால திட்டத்தை பற்றி பேசுவாங்க, நாம் இப்போ எந்த அளவில் இருக்கோங்கிறத பற்றி பேசுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி 100க்கு 100 ரொம்ப அருமையாக இன்றைக்கி பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட்டு இருந்தது. அவங்க பிரதமர் பேசினது தவறுன்னு சொல்லலை, பிரதமர் பேசட்டும், ஆனால் பிரதமர் பேசி முடித்தோடனே அதில் இருக்க உண்மையை தன்மையை ஆராய்வோம் நாங்கன்றாங்க. அவங்க கண்டிப்பாக ஆராயட்டுமே, ஆராயிறதுல ஆராயிறத மனசாட்சியோடு ஆராயணும், மனசாட்சியோடு ஆராயணும். அதாவது ஒரு ஒன்றுமே செய்யலை, எதுவுமே செய்யல, சும்மா வாய் தான்னு சொன்னாங்கன்னா 1000 ஸ்கீம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் அவ்வளோ ஸ்கீமு நான் என் கையில் இருக்குது. அவர் 14 பார்லிமெண்ட்டில் படியை தொட்டு கும்பிட்டுட்டு வந்து அவர் ஆரம்பித்த காலத்திலேருந்து 2022 வரைக்கும் என்ன நடந்திருக்கு நாட்டில்ங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல, இந்தியா பூரா என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஸ்கீம் ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு ஸ்கீமை வேணாலும் செயல்படுத்தலாம். அந்த ஸ்கீமோட அவுட்புட் என்ன? அதனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா?
ஒரு விலைவாசி குறைஞ்சிருக்கா, அதுதான் அவங்க கேக்குறாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு வீடு கட்டணும்னா 3 வருஷம் ஆகுது சார், 2 வருஷம் குறையாம ஆகுறது ஒரு வீட்டை கட்டுறதுக்கு, பிளான் வாங்கி சாங்ஷன் வாங்கி கட்டுறதுக்கு. இவ்வளவு பெரிய நாட்டை 32,87,000 நாட்கள் ஆகும் ஒரு வீடு கட்டவே, இவ்வளவு நாள் ஆகும்ல. அப்போ ஒரு தேசத்தை வல்லரசு ஆக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆமாம், ஆனால் அதை வளர்ச்சி ஆக்கிட்ட மாதிரியே அவர் பேசுகிறாரு. ஏன்னு தான் ஆகிட்டு இருக்கு சார். நீங்கள் பார்வையில், உங்கள் பார்வையில் கோளாறு இருக்கு. உங்கள் கண்ணாடியை மாற்றி போடுங்க, என்ன நடந்திருக்கு. ஓப்பன் மைண்டோட பாருங்க. நீங்கள் இப்படி பாருங்க, ஒரு டாலருக்கு 80 ரூபா நம்ம கொடுக்கணும். டாலரை மட்டும், இதில் யார் வல்லரசு சார்? இந்தியாவா சார்? டாலரை மட்டும் வச்சு பேசாதீங்க. டாலருக்கு 1000 காரணம். அந்த டாலருக்கு இப்போ ஆப்படிக்கிற வேலை பண்ணியாச்சு. அந்த டாலருக்கு என்ன ஆப்படிக்க போறாங்க தெரியுமா? என்ன பண்ணியிருக்கு? ரஷ்யாவில் ரஷ்யாவுடைய ரூபினை கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி ரஷ்யா பண்ணிட்டாங்க. அதே போல் நாமளும் பண்ணுறதுக்கு ஆர்டரும் போட்டாச்சு, அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம டாலர்லேயே நம்ம பரிவர்த்தனை மாதிரிலாம் வந்து ட்ரேடு நடந்துருக்கு. நம்ம டாலர், நம்ம பணத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா அவங்க கரன்சிக்குள்ளே வேலை நடத்திக்கலாம் சார். வேற வாங்கியிருக்கோம், வேற வழி இல்லை சார். நீங்கள் நம்ம இந்த டாலரு பிரச்சனையை குறைக்கணும்னா நேரடியாக எதிர்த்து தான் ஆகணும். அமெரிக்காவை பற்றி நம்ம பயப்படக்கூடாதுங்கிற ஒரு முடிவை, தடகாத்திரமான முடிவை இந்த அரசு எடுத்திருக்கு. நம்ம பணத்திலே நம்ம பரிவர்த்தனை, உலக வர்த்தகங்களெல்லாம் நம்ம பணத்திலே பரிவர்த்தனை பண்ணணுங்கிற முடிவை எடுத்து உத்தரவும் போட்டாச்சு. பலன் தெரியும். அதனால நாட்டை வந்து 4 மணி நேரம் தான் தூங்குறாரு, பாக்கி நேரம் பூரா நாட்டுக்காக உழைக்கிறார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு வந்த ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பிரதமர் இன்றைக்கி நாட்டுக்கு பிரதமராக இருந்திருக்கார். அவர் சொன்னதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காரு. அவர் அதனால தான் மக்கள் அவரை ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட குறைகள் இருந்தா மனசாட்சியோட நல்ல குறைகள் இருந்தா அட்வைஸ் பண்ணுங்க, சொல்லுங்க, தப்பு இல்ல. செய்தது பூரா அழுத்தமா பதிவு பண்ணிருக்கீங்க, சரி இல்ல. நிச்சயமா நம்ம பேசாதீங்கங்கிறது என்னுடைய வாதம் சார். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசும் இதயத்துள்ள சார், பேசும்போது கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். 60 வருஷமா நாட்டை ஆண்டு ஒரு டாலருக்கு ஒரு டாலர்னு இருந்த நிலைமையை மாத்தி ஒரு டாலருக்கு 65 ரூபான்ற நிலைமையில எங்க கையில கொடுத்துட்டு இன்றைக்கி நாங்கள் 80 ரூபா வந்தோன்னா இதை ஒரு பெரிய சறுக்காக வந்து பேசுகிறது நியாயமற்ற பேச்சு. இன்னும் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போவோம், நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோம். காங்கிரஸ் ஆண்ட அளவுக்கு நாங்கள் இன்னும் ஆளலை, 5 வருஷம் தான் 10 வருஷம் தானே ஓடி இருக்கு, கொண்டு வருவோம் வளர்ச்சிக்குன்றார். அதாவது 63 ஆண்டுகளில் தான் நீங்கள் சொன்ன நிலைமை, அது 58 ரூபா தான், 60 ரூபாயிலே 70 ரூபாய். நான் கேட்குறது 8 வருஷத்தில் ஏன் 20 ரூபாய்க்கு மேலே மீனாக கீழே போச்சு? 68 வருஷத்தில் 60 ரூபாய்க்கு கீழே இருந்ததை இன்றைக்கி 80 ரூபாய்க்கு ஆக்கியிருக்கீங்களே, ஏன் ஆச்சு? நாங்கள் 68 வருஷமாகவே 400 ரூபாய்க்குள்ளே கொடுத்த கேஸை இன்றைக்கி 8 வருஷத்தில் ஏன் நீங்கள் 1000 வருஷமாக ஆக்குனீங்க? இந்த கேள்வி தான் இப்போ கேட்குறோம். அவர் மனசாட்சி என்பது இன்றைக்கி பாஜகவுக்கோ ஆர்எஸ்எஸுக்கோ இல்லை. சவர்கார் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வெளியே வந்தார், நேதாஜி மாதிரி இல்லை, சோமு சொன்ன மாதிரி. ரவீந்திரநாத் அருமையாக சொன்னார், இன்றைக்கி விமானத்தை விற்க போகிறாங்கன்னு சொன்னால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டெடை உருவாக்குனது யார்? காங்கிரஸ். அதை உருவாக்குனதை அழித்தது யார்? அதுக்கு கொடுக்க வேண்டிய ரஃபேலுடைய அந்த கான்ட்ராக்டை கொடுக்காமல் அனில் அம்பானிக்கு 30,000 கோடியை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரஃபேல் ஊழலை செஞ்சது யார்? நல்லா யோசனை பண்ணுங்கள். இது சுக்காய் விமானம்லாம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் தயார் பண்ண விமானம் தான், இந்திய விமானப்படையில் இருந்துச்சு. இதெல்லாம் புதுசு இல்லை, இது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் செய்யப்பட்ட ஒன்று தான். அதை இன்னும் அந்த ஹெச்ஏல வந்து ஒழுங்காக பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கும். அதுதான் இப்போ பிரச்சனை. இன்றைக்கி மருந்து உற்பத்தியில் மட்டும்தான் நாம் முன்னணியில் இருக்கோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஜவஹர்லால் நேருனும் ரவீந்திரநாத் அழகாக சொன்னார். இன்றைக்கு நீ எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது இன்றைக்கி நம்முடைய அடிப்படை கட்டமைப்பு அவர் என்ன சொல்கிறார், ஜனநாயகம்ங்கிறாரு, அதை வீழ்த்திட்டாங்க. சமத்துவத்தை இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அல்லது உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு ஆக்கிட்டாங்க. அல்லது முதலாளிங்கிற கார்ப்பரேட்டுகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி, அவர்களுக்கு சொத்துக்கள் விற்பனை. அந்த தள்ளுபடியெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் நடந்தது. 10 லட்சம் கோடி இல்லை சார், திரும்பவும் சொல்கிறது, வளர்ச்சி சில 1000 கோடி என்பது வேற, 10 லட்சம் கோடி 8 வருஷத்தில். நான் இன்னொன்று கேட்குறேன், வெறும் 55 லட்சம் கோடி சுதந்திர காலத்திலிருந்து 2014 வரையும் 55 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு இந்தியாவுக்கு. ஆனால் இன்றைக்கி 140 லட்சம் கோடி கடனாக 8 வருஷத்தில் 2 மடங்கு ஆக்கியிருக்காரு. இது எந்த கேள்வி? இந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா உலகத்தில்? எவ்வளவு வரி அதிகமாக கிடச்சிச்சின்னா நீ கடன் வாங்கியிருக்கக்கூடாது. வரி அதிகமாக போட்டேன்னு இப்போ ஜிஎஸ்டி சொன்ன மாதிரி பாலுக்கு நெய்யிக்கெல்லாம் வரி போட்டாங்க. அப்போ இந்த மக்களுக்கு எதிராக இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி பெரும்பான்மை இந்து மக்களுடைய சொத்துக்கள் தான் விற்கப்படுது.
இன்னைக்கு ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இவங்க கொண்டு வந்தாரா? ஜவஹர்லால் நேரு ஏறத்தாழ 43 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாரு சார். பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்களுடைய சித்தாந்தம் வேற சார். இந்திரா காந்தி 36 உருவாக்குனாங்க. அதே மாதிரி ஈவன் வாஜ்பாய் ஒரு 10 உருவாக்கிட்டு 7 வித்தாரு. அன்னைக்கு தான் அன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் தேவைப்பட்டுச்சு. நான் கேக்குறேன், இன்னைக்கு பொருளாதார சூழல் மாறிடுச்சு, பொதுத்துறை நிறுவனங்கள் தேவையில்லைங்கிறது பாஜக உடைய தேவை இல்லைன்னா புதுசா நீங்க ஆரம்பிக்காதீங்க. ஏன் இருக்கிறத விக்கணும் இல்லையே செய்வங்கிறது இந்தியாவுடைய ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் உதவி செஞ்சது, அதையே நீங்க விக்கிறீங்க. ஆக அரசுடைய வேலை நாட்டை ஆள்றது, வியாபாரம் பண்றது இல்லைங்கிறாங்க. யாரு வேணாலும் யாரும் பண்ணாதீங்க, இருக்கிறதையே விற்கிறீங்கன்னு கேள்வி. சொத்து நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா உங்களுக்கு சொத்து வைக்கிறாரு, சொத்தை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றுங்க. நீங்கள் விற்றீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொத்து சேர்த்தாரு, இவர் சொத்தை விற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அழிஞ்சு போகிறாரு. இந்த நாடு இன்றைக்கி இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் பிஜேபி அரசு, மோடி அரசு. இதில் அவர் சொன்ன ஒன்று ஒன்று இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது ஜனநாயகங்கிற இது பண்ணியிருக்கோம், சமத்துவத்தை காப்பாற்றிருக்கோங்கிறாரு. இன்றைக்கி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஒன்று ஒன்றாக சுக்கு நூறாக நொறுக்கி கொண்டு இருக்கிறார். சிறுபான்மை செகுலரிசம் என்பது ஒன்று. இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவர் முதல்வராக இருக்கும் பொழுது சில 1000 சிறுபான்மை மக்களை, முஸ்லீம்களை கொன்றது மட்டுமல்ல, இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசு எடுக்கிறது எல்லா வகையிலும். அப்போ அரசியலமைப்பு சட்டம் தகர்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி அவர் செய்யக்கூடிய விஷயம் கடன் தள்ளுபடி மட்டுமல்ல, சொத்து விற்பனை மட்டுமல்ல, இவர்களுக்கு வரி, ஒரு முதலாளி கட்ட வேண்டிய வரி 33 ரூபாய் இருந்ததை 23 ஆக்கிறாங்க பர்சன்டேஜில். ஆனால் மக்களுக்கு ஒன்றும் இல்லாத 720 பொருள்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வரியே கிடையாது. அதை இன்னைக்கு ஜிஎஸ்டிங்கிற பேரில் எல்லா பொருள்களையும் வரிக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அப்போ பாதிப்பு இந்து மக்கள் தான், பெரும்பான்மை இந்து மக்கள் 80% இந்தியாவில் இருக்காங்க. அந்த மக்களுடைய சொத்து தான் விற்கப்படுது, அவங்களுடைய வங்கி பணம் தான் கடன் தள்ளுபடி ஆகப்படுது, அவங்களுக்கு தான் வரியை ஏற்றி. இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கோ ஒருவேளை அவர்களுக்கு வாக்களித்த இந்து இந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, தேவைப்படும் போது இந்து வரி, தேவைப்படும் போது பாகிஸ்தான், தேவைப்படும் போது ஆன்டி இந்தியன், இவையெல்லாம் சொல்லி இன்றைக்கு பண்ணுறாங்க. இன்னொன்று சொல்லிட்டு போனார் குமார், ஒரு விஷயத்தை சொன்னார், எங்களுக்கு நாங்கள் ஜெயிக்கிறோம் சொல்லி இல்லை. அதாவது 2019 இந்த புல்வாமா அட்டாக்கை வைத்து கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வர முடிந்தது. ஆனால் அதே நேரத்தில் 2019 புல்வாமாவுக்கு முன்னால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் காங்கிரஸ் மத்திய பிரதேசத்தில் வென்றது, பாஜக இருந்து ஆட்சியை பிடிச்சது. ரெண்டாவது உங்களுக்கு ராஜஸ்தான் ஆட்சியை பிடிச்சது, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், சத்தீஸ்கரில் ஆட்சியை பிடிச்சது, ஜார்க்கண்டில் ஆட்சியை பிடிச்சது, பஞ்சாப்லேருந்து அவர்களும் அகாலி தளர்ந்து ஆட்சியை பிடிச்சது. அதனால் மக்கள் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தர்றாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், குடும்ப அரசியல்னு பேசுகிறாரு. நான் கேட்குறேன், குடும்ப அரசியல்னு சோனியா காந்தி ஏதாவது பிரதமர் பதவியில் இருந்தாரா, அல்லது ராகுல் காந்திக்கு வாய்ப்பு இருந்தும் ஏதாவது மந்திரி பதவியில் இருந்தாரா? அவர்கள் ஏறத்தாழ 1989 தான் ராஜீவ்காந்தி இருந்தார் சார். இப்போ அடுத்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமர்? அதெல்லாம் அதை மட்டும் சொல்லிடுங்க, யார் பிரதமர் அடுத்த? இன்னைக்கு பிரதமர் பேசுங்க, ராகுல் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, பிரதமர் அரசியல் நான் கேட்குறது குடும்ப அரசியல்னு சொன்னார் இல்லையா, அதை தான் நான் கேட்குறேன். பாருங்க, ராஜ்நாத் சிங் மகன் பங்கஜ் சிங் இன்றைக்கி அமைச்சராக இருக்கார், பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கார். அதே மாதிரி வசுந்தராஜ சிந்தியாவுடைய மகன் துஷ்யந்த் சிங்கு, அவங்க சிஎம், இவர் எம்பி. அதே மாதிரி முண்டே, பங்கஜ் முண்டே இன்னைக்கு மந்திரியா இருக்காங்க, ஏற்கனவே கோபிநாத் முண்டே மந்திரி. நான் கேட்கறது பாஜக ஒரு வாரிசு அரசியல், ஆனா அவங்க ஆட்சியில இருக்காங்க. நேருவினுடைய மகள் இந்திரா காந்தி, இந்திரா காந்தியுடைய மகன் ராஜீவ் காந்தி, அடுத்து ராகுல். அதே இன்றைக்கு அவர் வாரிசு அரசியல் இல்லையா? நான் கேட்கறது இன்றைக்கு சொல்றா இல்லையா, ஏற்கனவே அதை மக்கள் ஏற்றார்கள். நான் என்ன சொல்ல வர்றேன், இவ்வளவு பேரை பாஜகல 100 கணக்கான பேர் இன்றைக்கு அப்பாவும் பிள்ளையும் எம்பி எம்எல்ஏவாக, அமைச்சராக, ஆளுநராக, ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த ஆளுநர் சிதம்பரம் பையன் எம்பி சார், திருநாவுக்கரசு பையன் எம்எல்ஏ சார். இல்லை இல்லைங்கல்ல, அதை நாங்கள் சொல்லலை சார். இந்த கேள்வியை சொன்னது யாரு? பூனா மகாஜன். அதே மாதிரி ஒவ்வொரு நம்முடைய பியூஷ் கோயல், அவங்க அப்பா மந்திரி பொய் சொல்லுகிறது, அவர்கள் தான் குடும்ப அரசியலை அதிகமாக வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக
காங்கிரஸ்ல இல்லாத பிரதமர் குடும்ப அரசியல் பேசினா பாஜகவில் குடும்ப அரசியல் இல்லையான்ற விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக இதயத்துள்ளா சார் சொல்லியிருக்கார். ஆனால் அதை தாண்டி பாஜக என்ன கிளைம் பண்ணுது அப்படின்னா, ஒரு 60 வருஷ காலம் வந்து இந்தியாவை ஆண்டிருக்கு. அப்போ 60 வருஷ காலம் இந்தியாங்கிற அந்த குழந்தை இயல்பாக வளர்ச்சி அடைய வேண்டியதை விட ரொம்ப மெலிந்து போய் இழைத்து போன ஒரு குழந்தையாக எங்ககிட்ட கொடுத்தாங்க. அதை நாங்கள் 10 வருஷத்தில் எப்படி வந்து ஊட்டச்சத்து கொடுத்து ஒரு நல்ல போஷாக்கு நிறைந்த குழந்தையாக மாற்ற முடியுங்குது பாஜக? ஒரு இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு அந்த வளர்ச்சியெல்லாம் யார்கிட்ட போய் அதிகமாக குவியுதுனாக்க அதானி அம்பானி போன்ற மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் குவியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் உள்ள டாப் மோஸ்ட் 100 பணக்காரர்கள்ட்ட இந்தியாட்டு மக்களோட 55% மக்கள் என்ன சொத்து இருக்கோ அதோட கூடுதலான சொத்து வந்து அந்த 100 பணக்காரர்கள்ட்ட இருக்கு. அப்ப யாருக்கான வளர்ச்சியை மோடி அவர்கள் உருவாக்கிருக்காருன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு சார். அது உலகளாவிய சூழல் சார். உலகம் ஃபுல்லாவே கோடீஸ்வரர்களுக்கும் ஏழைகளுக்குமான அந்த வித்தியாசம் பெரிய அளவுல உயர்ந்துகிட்டே போகுது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பல நாடுகளை வளர்ச்சி நாடுகள் ஒப்பிடுகின்ற பொழுது கூட இந்த வேறுபாடு என்பது இந்தியாவில தான் அதிகம். அது மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு மிக கடுமையான ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாயிருக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது அப்பட்டமான உண்மை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உலக பட்டினி குறியீடு 116 நாட்டுல இந்தியா 161 நாடா இருக்கு. மனித வளர்ச்சி குறியீடு 181 நாட்டுல 81 131 நாடா இருக்கு. உலக மகிழ்ச்சி குறியீடு 136 நாடா இருக்கு. இது போன்ற படு பாதாளத்துல இந்தியா வந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? கொரோனா காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. கங்கை நீர்ல வந்து இதை அடிச்சுட்டு போச்சு. அப்போ கொரோனா வந்து ஒழுங்காக கட்டுப்படுத்தல மிகப்பெரிய அளவு தோல்வி அடைஞ்சதில் வந்து இந்தியா ஒன்று. அது காரணம் மிக முக்கியமாக நம்முடைய பிரதமர்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப அரசியலை பத்தி திரும்ப திரும்ப பேசுறாரு. உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு விதத்துல இரக்கமாக இருக்கு. அதை வந்து நான் சொன்னது கூட தயக்கம் இருக்கு. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு பிரதமர் அவர்களுக்கு திருமணமாக கூட நல்ல குடும்பம் இல்லை. ஒருவேளை குடும்பம் குழந்தைகள் இருந்தால் அவர் இதை பேசுவாரா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா புரியல சார் பாத்தீங்கன்னா என்னங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க தொடர்ந்து பதிவு. உண்மைதானே, அவர் குடும்பம் இல்லை இல்லைங்க. அவர் அதனால வாரிசு அரசியல் வந்து தைரியமா பேசுறாரு. அதே ஏற்கனவே பிஜேபியில எப்படி வாரிசு அரசியல் இருக்குன்னு இதே துளா சார் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, மிக முக்கியமாக ஜவஹர்லால் நேரு குடும்பத்தை அவர் வந்து புரி வைக்கிறார். மீண்டும் மீண்டும் குடும்ப அரசியல் சொல்லி ஜவஹர்லால் நேரு குடும்பம் தான். இந்திரா காந்தியமே யாருக்கா உயிர்நீத்தார்? ராஜீவ்காந்தி யாருக்கா உயிர்நீத்தார்? உங்க கட்சியில பிஜேபி யாராச்சும் பரம்பரை பரம்பரையா சுதந்திர போராட்டம் பங்கேற்றது உண்டா? மோதிலால் நேரு பங்கேற்றார். அதே போல நம்முடைய ஜவஹர்லால் நேரு பங்கேற்றார். மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று நீண்ட சிறைவாசம் அனுபவித்தார். மன்னிப்பு கடிதம் கோரவில்லை. மன்னிப்பு கோரினார் ஜவஹர்லால் நேரு. லெட்டு கொடுத்தாரா? கெஞ்சி கூத்தாடினாரா? இல்லையே, துணிச்சலோடு ஜவஹர்லால் நேரு போராடினார். ஆனா உங்களை யாரும் நீங்க சொல்ல முடியும் சொல்லுங்க. வாஜ்பாய் பிரதமரா இருந்தார். சுதந்திர போராட்ட தியாகிகளே அவர் காட்டி கொடுத்தா அவரே ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கவில்லையா? இதெல்லாம் கேட்க விரும்பிட்டேன். அதே போல இந்திரா காந்தி அவரும் சிறைச்சாலை சென்றிருக்கின்றார். தன்னுடைய இன்னுயிரை நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். அதே மாதிரிதான் ராஜீவ்காந்தி அவர்கள். இது போன்று தங்களுடைய குடும்பத்தை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் தான் ஜவஹர்லால் நேரு குடும்பம். இந்தியா இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கனாக்க, பல்வேறு அறிவியல் துறையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கனாக்க, ஒரு மதச்சார்பற்ற நாடா இன்றைக்கு கூட திகழ்கிறதுன்னு சொன்னாக்க, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சட்டம் உருவாகி ஒரு முற்போக்கான நாடாக இந்தியா இருக்கிறது சொன்னால், வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படிச்சிருக்கோம்னாக்க, அதுக்கெல்லாம் காரணம் நவீன இந்தியாவுடைய சிப்பியா தேர்ந்த ஜவஹர்லால் நேரு தான். ஜவஹர்லால் நேரு நீங்க அழுத்தமா பதிவு பண்ணிருக்கீங்க, நான் வரேன். சுதந்திர இந்தியாவுக்கு சுதந்திர இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துடைய ஆட்சி தான், ஒரு குடும்பத்தோட தியாகம் தாங்கிறத ரவீந்திரநாத் சொல்கிறார். குடும்பம் சொல்லதில்லை. இல்லை இல்லை இல்லை, நான் அவர் அவர் சோமு கிட்ட இந்த கேள்வியை முன் வச்சிருக்கேன். குடும்பத்தில் வாரிசு வர்றதெல்லாம் தெற்காசியில் உள்ள பிரச்சனைங்க, பின்தங்கிய நாடுகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதை பொதுவாக பார்க்கணும் நீங்க. அரசியல் வந்து வாரிசு தவறு அல்ல. அந்த வாரிசு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து மேல கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் தவறு. இப்ப இடதுசாரி கட்சிகள்லயும் பாத்தீங்கன்னா தாத்தா அப்பா பையன் அப்படின்லாம் வாரிசுகள் இருப்பாங்க. அந்த வாரிசுகளுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்களை வந்து அரசுகளுக்கு கொண்டு வரும் போக்கு இடதுசாரி கட்சிகள்ல இருக்காரு. அதே அந்த மாதிரி இருந்தால் தவறு. மற்றபடி ஒரு அப்பா ஒரு கட்சியில இருக்கிறாருங்கிறதுக்காக பையன் அந்த கட்சியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தவறு அல்ல. அது ஒரு விஷயம். சுருக்கமா சொல்ற இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சர்வதேச பத்திரிகைகள்லாம் மோடியுடைய ஆட்சியை பாராட்டுது அப்படின்னு இங்க குமார் அவர்கள் சொன்னாங்க. அது இந்த கொரோனா நேரத்துல வந்து இங்க இருந்து வந்து ஒரு ஆபத்து உதவி பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி ஆகணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த கொரோனா நேரத்துல மோடி தலைமையிலான
ஒன்றிய பாஜக அரசு பற்றி பிபிசில இருந்து தி கார்டியன், நியூயார்க் டைம்ஸ், டைம் எக்கனாமிக்ஸ், இமெயில், குளோபல் டைம்ஸ், ஜப்பான் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட பல இதழ்கள் கடுமையாக விமர்சித்தன. இந்த தொற்றை வந்து வரவிடாமல் தடுப்பதற்கும் பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் ஏற்பட்ட பின் மக்களை காப்பதற்குமான எந்த ஒரு விஷயத்திலும் இந்த மோடி தலைமையான பாஜக அரசு சரியாக செயல்படவில்லை, தோற்றுவிட்டது என்று இந்த அத்தனை சர்வதேச பத்திரிகைகளும் விமர்சித்தன கடுமையாக ஆதாரத்துடன் என்பதுதான் உண்மை. இது தெரிஞ்ச விஷயம். இன்னொரு இது என்னன்னா, இந்த விடுதலை நாள் இதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த விடுதலை நாள் தேசபக்தி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப தேசபக்தி சரி தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த உணர்வுங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும். இங்க என்ன இருக்குது அப்படின்னா, இந்த தேசபக்தி அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு இடத்தை சார்ந்த விஷயமாக அந்த இடம் நம்மளுது, அந்த இடத்த வந்து நம்ம பாதுகாக்கணும், அதுல மற்ற நாட்டுக்காரன் வரவிடக்கூடாது, இங்க நமக்கு அந்த இடத்த பாதுகாக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு வந்து நம்ம ஆதரவா இருக்கணும், இதுதான் தேசபக்தி அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஆனா யதார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கு, நாடு அப்படிங்கறது மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா தேசபக்தி அப்படிங்கறத இதுக்குள்ள வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமா பாத்தீங்கன்னா, மிக சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ் இந்தியா ரெண்டு பக்கம் பக்கமான இதுல அந்த சுருக்கம், இந்த பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டு கிராமங்களை வந்து இவங்க அதை கொடுத்துட்டாங்க, அதை இதை கொடுத்துட்டாங்க, இங்க மாத்தி வச்சுக்கிட்டாங்க. சோ அந்த தேசமே மாறி போச்சு அந்த மக்களுக்கு. உண்மையிலேயே தேசப்பற்று என்றால் என்னன்னா, இங்க அனைத்து மக்களும் சரிசமமாக பார்க்கப்படுவதும், இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக அரசும் செயல்படுவதும், இது போன்ற விஷயங்கள் அனைவரும் நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டியதுதான் தேசபக்தியை தவிர, வெறும் கொடியை ஏற்று கொடியை ஏற்று என்பது தேசபக்தி அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இதே நான் உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். விவாதத்துல பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். We'll be right back.